தசை பிடிப்பு நம்ம உடலில் அடிக்கடிக்கு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து யாரும் உடல் பயிற்சி அதிகமாக செய்கிறது இல்லைங்க. வாலிப பசங்க ஓரளவு செய்கிறாங்க, பெண்களுக்கு அது சுத்தமாக அங்கே டைமே கிடையாது செய்கிறதுக்கு. இப்படி இருக்கிற போது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, படுக்கிறது எவ்வளவோ படுக்கை இருக்குது. ஒவ்வொரு ஒரு சிலர் இப்படி பக்கவாட்டை திரும்பி படுப்பாங்க, அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஒரு சிலர் லெஃப்ட் சைடில் படுப்பாங்க, ஒரு சைடு ரைட்டில் படுப்பாங்க. இந்த சைடு படுத்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பக்கவாட்டிலாம் உங்களுக்கு இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பட்டெக்ஸு கால் எல்லாமே ஃபுல்லாக இறுக்கம் கொடுக்கும். சரின்ட்டு இந்த பக்கம் இப்போ இறுக்கம் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பு அவங்களே திருப்ப முடியாதுன்னு அவங்க திரும்பி படுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வேதனையாகிடும். இந்த பக்கம் படுத்து படுத்து அதே மாதிரி இறுக்கமாகிடும். இப்படியெல்லாம் இருக்குது. மல்லாந்து படுக்கிறது தான் படுக்கை. மிச்சம் நீங்கள் எந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி படுக்கலாம். அதுக்கப்புறம் அது நேராக ஸ்ட்ரைட்டாக படுத்திங்கன்னா, மல்லாந்து படுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கம்மியாக இருக்கும். இந்த தசை பிடிப்பு ஏன் அடிக்கடிக்கு எல்லாருக்கும் பிடிக்குது, அது ஒரு காரணமாக அமைஞ்சு போச்சு. இன்றைக்கி வண்டி வாகனம் நிறையா போயிட்டு வரும். இந்த வேகத்தடை அப்படின்னு ரோட்டில் இருக்கும் பாருங்கள். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு 100 கிலோமீட்டர் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், குறைஞ்சது 1 கிலோமீட்டருக்கு 2-3 வரும் இந்த வேகத்தடை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரேக் போடாத அப்படியே போய்கினே இருப்பீங்க. தட 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 தடன்னு எகுறும். அந்த வைப்ரேஷன் உடம்பில் ஏறி நரம்பு அதிர்வலை ஆகிடும். நரம்பு அதிர்வலை ஆகிடுறது மட்டும் இல்லாமல் சதையெல்லாம் இருக்கும் கொடுத்துரும். சும்மா ஒரு நரம்பு நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் லேஸ் அடி வாங்கி வீக்கம் வந்துச்சுனாவே இந்த கை ஃபுல்லாக வீங்கிடும். அப்படி இருக்கும்போது இந்த வேகத்தடை வந்து போகும்போது எவ்வளோ பிரேக் போடணும், எத்தனை வேகத்தடை தாண்டி போகணும். நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணினாவே எந்த அளவுக்கு சிரமம். நீங்கள் காரில் போகிறவராக இருந்தாலும் சரி, பைக்கில் போகிற வந்தாலும் சரி, காரில் போகிறவங்களுக்கு பாதிப்பு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை விட ரொம்ப மோசமாக யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, பைக்கில் போகிறவங்களுக்கு நிறையா இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. அதுவும் அதிகமாக இந்த இடுப்பு சைட்டில் தான் தசை பிடிப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடல் பயிற்சி தினசரி ஒரு 1/2 மணி நேரமாவது உடல் பயிற்சி செய்யணும். எத்தனையோ உடல் பயிற்சி இருக்குது, எவ்வளவோ ஆசனம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சிங்கன்னா இதிலேருந்து எந்த ஒரு வைத்திய முறை செய்யாமல் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடலாம். இதுக்கு மேலே முடியல, கண்டிப்பாக எனக்கு தசை பிடிப்பு பிடிச்சிச்சு, என்னால் எதுவும் இந்த வேலை வெட்டியும் செய்ய முடியல அப்படின்னு வரும்போது தான் சிகிச்சை. இதை வந்து எதை வச்சு நீங்கள் சிகிச்சை பண்ணிக்கலாம், வர்மத்தில் போனால் கண்டிப்பாக இதுக்கு விடுவு இருக்குது. இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு அந்த வர்மம் போய் உங்களுக்கு தெரியல, எந்த ஆசாமி செய்கிறார் யார் செய்கிறார் தெரியலன்னு அது பாருங்கள். பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் சரி செஞ்சு கொடுப்பாரு. இதுக்கு மேலே இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த தசை பிடிப்பு சாதாரணமாக ஒரு பெண்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு ஆம்பளைக்கு பிடிச்சாலும் சரி, ஊசி தகர இலை அப்படின்ட்டு இருக்குது, அது கொண்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சி நம்ம தோசைக்கல்லில் அடை தட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு இவ்வளோ கணம் இந்த பகுதிக்கு இப்போ தசை பிடிப்பு இருக்குது, கை மடக்க முடியல, நிமித்த முடியல அப்படின்னா இது வரைக்கும் போடுங்க. இது அடை போடும்போது 10 போடும்போது ஒரு 2 விரல் எந்த எண்ணெய் நல்ல எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இது வாங்கி இப்படி பூசி அந்த பகுதி ஃபுல்லாக அந்த அடை மாதிரி தட்டி போட்டு துணியை கவர் பண்ணி லேசாக கட்டு போட்டு படுங்க. 3 முறை செஞ்சால் போதும், எப்படிப்பட்ட தசை பிடிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு விலகிடும். இந்த தசை பிடிக்கு ஒரு சில மூலிகை தான் வேலை செய்யும். எல்லா மூலிகை வேலை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. ஒரு சில மூலிகை இருக்குது, உலகில் 4 வகையான இருக்குது, அதில் எதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஊசி தகரையில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், மிச்ச தகரையில் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன், அது பார்த்து நீங்கள் எடுத்து செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதிலேருந்து விடுவு கிடைக்கும். ஏற்கனவே இந்த தசை பிடிப்புக்கு பதிவு போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பாருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.